வாரிசா துணிவானா ஒன்று கிடையாது, வாரிசு அண்ட் துணிவு ரெண்டும் வருது. ஸோ நம்ம அதை பிரித்து பேசக்கூடாது, ரெண்டு படமும் வருது, ரெண்டுமே. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ விஜய் சார் அஞ்சித் அம்மைக்கு டான்ஸ் ஆடும்போது தியேட்டர் என்ன ஆகும்னு தெரியல. அதே மாதிரி அஜித் சார் பைக் சீன் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் பைக்கில் ஏறும்போது தியேட்டர் என்ன ஆகும்னு தெரியல. ஸோ ரெண்டு படமும் வந்து எது வந்து 1 AM கொடுப்பாங்க, இல்லை ரெண்டுமே 1 AM கொடுப்பாங்களா, இல்லை ரெண்டுமே 4 AM தானா, எதுவுமே நம்மளுக்கு இப்போ கிளாரிட்டி கிடைக்கல. எங்களுக்கு வந்து நியூஸ் வந்து சேம் டே ரிலீஸ் ஆகுதுங்கிற மாதிரி தான் ஓகே 12 நியூஸ் வந்திருக்கு. ரெஜெண்ட் வந்து சினிமா தியேட்டர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ரெஜெண்ட் கிட்ட வந்து படத்தை எடுத்துட்டு போய் அஜித் சார் படத்தை பார்த்தவங்க விஜய் சார் படத்தை பார்ப்பாங்க, விஜய் சார் படத்தை பார்த்தவங்க அஜித் சார் படத்தை பார்ப்பாங்க. தளபதி 67 அடுத்த சம்மருக்கு வந்து பெரிய பெரிய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லொகேஷனாவே நிறைய இதில் சொல்லியிருக்காங்க, இது வாரிசு ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும்னு. ஸோ நாங்களும் நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், 10 மாடி 6 லட்சம் அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம், மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது மதுரையில் அறிமுக சலுகையாக பவுன் 1க்கு 2000 ரூபாய் தள்ளுபடி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹே ஆல் குமுதம் யூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய் சுகுமாரன். அண்ட் இந்த இன்ட்ராக்ஷனில் நான் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, கமலா சினிமாஸ் ஓனர் சன் தான், விஷ்ணு கமல் அவர்கள் கூட தான். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்க பிரதர், பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். என்ன பார்த்தேன், நான் சொல்லணும்னு இருந்தேன், அரக்க பிறகு இப்படி போயிட்டு 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 என்கேஜ் பண்றதா இருக்கட்டும், ஆடியன்ஸ்க்கு இது வேணுமா இருக்கட்டும், அது வேணுமா இருக்கட்டும், அப்படி இறங்கி வேலை செய்றீங்க. அது அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. சூப்பர் பிரதர், நீங்க அதை சொல்லும் போது தான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. எப்படி இந்த வயசுல இவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க? அது இல்ல, அது வந்து தியேட்டர்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு சினிமா ஃபேமிலி. ஸோ படம் பார்த்துட்டு இதே தியேட்டர் ஃபீல்ல தான் வளர்ந்துருப்போம். நான் இப்போ பண்றதும் விஷுவல் கம்யூனிகேஷன் தான், சினிமா ரிலேட்டட் கோர்ஸ் தான் நான் அதில் பண்ணிகிட்ருக்கேன் 3rd இயர். ஸோ வந்து சினிமா தான் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் இருந்ததோட அதிகமாக தியேட்டரில் தான் நான் இருந்திருக்கேன். ஸோ அப்பா வந்து எல்லா வேலையும் நீ கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வேலையும் ஆப்வியஸாக இது வீடு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக, கண்டிப்பாக. சூப்பர் பிரதர், இப்போ நேராக டேரெக்டாக நான் விஷயத்தையும் வந்துடுறேன். ஸோ ஃபெஸ்டிவல் வந்துட்டு இருக்கேன், பொங்கல், தலை தளபதின்றாங்க. ஸோ வாரிசா துணிவா அப்படின்னு நான் வந்து கேட்கும்போது நிறைய பேர் ஒரு ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க, வாரிசுன்னுவாங்க, துணிவுன்றாங்க. ஆனால் இங்கே வரும்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ப்ரொமோஷன் தான் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வாரிசு, இந்த பக்கம் துணிவு இருக்கு. தியேட்டர் ஓனரா நீங்க சொல்லுங்க. வாரிசா துணிவானா ஒன்று கிடையாது, வாரிசு அண்ட் துணிவு ரெண்டும் வருது. ஸோ நம்ம அதை பிரித்து பேசக்கூடாது, ரெண்டு படமும் வருது, ரெண்டுமே எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க ரெண்டு பேர் படமும் ஒன்றா வருதுங்கும் போது இத்தனை வருஷத்தில் வந்ததுல, ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம், அதுவும் லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இப்படி ஒரு ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் படம் வீரம் ஜில்லா வந்திருக்கு. பட் அப்போவும் தே வேர் ஸ்டார்ஸ், பட் இப்போ they are top stars, both of them. Stardom தொட்டுட்டாங்க, stardom தொட்டுட்டாங்க, maximum stardom இப்ப தொட்டுட்டாங்க. சோ வந்து அந்த எப்படி இருக்குனே தெரியல, பெரிய ஒரு திருவிழாவா இருக்க போகுது. ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் அவங்க ஸ்டார்ஸ் அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ நானும் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் பொங்கல். ஓகே ப்ரோ, நீங்க வந்து வீரம் ஜில்லா அப்ப கண்ட குட்டி பையனா இருந்தீங்க, இப்போ இந்த கிளாஸ் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். கரெக்ட். சோ அப்ப வந்து எப்படி நீங்க ரெடியா இருக்கீங்க, நீங்களும் உங்க டீம் எப்படி ரெடியா இருக்கீங்க? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, உள்ள வரும்போதே ப்ரமோஷன்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு. எங்களுக்கு மெயினே வந்து ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருக்கணும், பிகாஸ் வந்து ஒரு ஸ்டார் பெரிய ஸ்டார், ஒரு ஸ்டார் சின்ன ஸ்டார்னா நம்ம அப்படி பண்ணலாம். பட் ரெண்டு பேருமே டாப் ஈக்குவல் ஸ்டார்ஸ், ஈக்குவல் ஃபேண்டம் இருக்க ஸ்டார்ஸ். ஸோ அவங்களுக்கு ஈக்குவல் ப்ரொமோஷன், அப்போ பேனராக இருக்கட்டும், அதுவும் ஈக்குவலாக தான் வச்சுருப்போம். ஷோஸும் வந்து பெரிய தேட்டர் சின்ன தேட்டர் ஈக்குவலாக ஷோஸ் கொடுப்போம். ஸோ எல்லாமே ஈக்குவலாக தான் பண்ணுவோம். கண்டிப்பாக நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறது எங்களுக்கு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டு. ஸோ நாங்கள் எங்கள் ஸ்டாஃப்ஸே நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம், தேட்டரே ரெடி பண்ணிக்கிறோம், சவுண்ட் செக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்க்ரீனை ப்ராப்பராக வாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஓகே, கண்டிப்பாக தியேட்டர் ஓனர் சார் வந்து நியூட்ரலாக தான் இருப்பாங்க, எந்த இதுவுமே வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த படம் இந்த படம் அப்படின்னு போது இப்போது வாரிசாக இருக்கட்டும், துணிவாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு அதிக ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு ரசிகர்கள் வந்து கேட்பாங்க. ரசிகர்கள் வந்து ரெண்டு பேரோட ரசிகர்களும் வந்து நம்மளை கேட்பாங்க. ஓ சூப்பர், இந்த படம் இப்போ இப்போ நம்மளுக்கே தெரியல, இப்போ எது வந்து 1 AM கொடுப்பாங்க, இல்லை ரெண்டுமே 1 AM கொடுப்பாங்களா, இல்லை ரெண்டுமே 4 AM தானா, எதுவுமே நம்மளுக்கு இப்போ கிளாரிட்டி கிடைக்கல. ஓகே, ரிலீஸ் டேட்டும் 90% எங்களுக்கு வந்து நியூஸ் வந்து சேம் டே ரிலீஸ் ஆகுதுங்கிற மாதிரி தான் ஓகே 12 நியூஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ அது எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. மோஸ்ட்டாக ஃப்ரைடே வராது, 1 day வரும், தேர்ஸ்டே வெனஸ்டே ஒரு தேர்ஸ்டே வரும். பிகாஸ் ஒரு படம் வந்து ஒரு நாள் முன்னாடி வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த மூவிக்கு எல்லா ஸ்க்ரீன்ஸுமே போயிடும். எஸ், ஸோ ஒரு படம் வந்து நெக்ஸ்ட் டே வருதுன்னா அதுக்கு ஸ்க்ரீன்ஸ் வரும்போது ஏற்கனவே ஒரு நாள் முன்னாடி வந்த படத்துக்கும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டே அந்த படம் மட்டும் வந்ததுனால ஆல் தியேட்டர்ஸ் போனால் அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அஹெடாக இருக்கும் அது.
ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகும்னா எங்களுக்கு வந்த சோர்சஸ் மூலமா சொல்றாங்க. ஓகே, இப்போ ரெண்டு படமும் ரெஜைன் இருக்காங்க. ரெஜைன் வந்து வாரிசை வந்து ஒரு நாலு இடங்கள்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அவங்களோட வேலை என்னவா இருக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. ஸோ அதை நீங்க சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, ப்ரொடியூசர்ஸ் வந்து மூவி எடுத்ததுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் கொடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தியேட்டர்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு பெரிய ஸ்கிரீனை வாங்கி கொடுக்கறது, ஷோஸ் எத்தனை ஷோஸ் போடுறது, எந்தெந்த தியேட்டர், அவங்களுக்கு அது இன்னும் நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த படத்தை ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து தியேட்டர் ஓனர்ஸ் கிட்டையும் மக்கள் கிட்டையும் சேர்க்கிற வேலை டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ப்பாங்க. ஓகே, அப்படி சொல்ற மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பெரிய பெரிய தியேட்டர்ஸ் கூட டைப்பா இருப்பாங்க. டைப்னு சொல்ல முடியும், அவங்க எந்த தியேட்டரோட டைப்பா இருக்க மாட்டாங்க. ஓகே, எல்லா தியேட்டரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட படம் வந்தோம்னா தியேட்டர் கால் பண்ணி நீங்க பெரிய தியேட்டர்ல டூ ஷோஸ் போடுங்க, சின்ன தியேட்டர்ல டூ ஷோஸ் போடுங்க, இல்ல ஈக்குவலா போடுங்க, அந்த மாதிரி பண்றதுதான் ஜெனரலா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஒர்க். ஓகே, அப்போ வந்து அவங்க தான் டிசைனிங் ஃபேக்டர், அந்த ஷோஸும் சொல்றதும் இந்த ஷோஸ். ஆமா, தியேட்டர் ஓனருக்கும் ஒரு ஷே இருக்கும் ஆப்வியஸா, எங்களுக்குள்ள டிசைட் பண்ணி நாங்க மியூச்சுவலா அக்ரி பண்ணிக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒரு தியேட்டர் ஓனரும் ஒரு படத்துக்கு எந்த ஸ்கிரீன் போடுறோம், எத்தனை ஷோ போடுறோங்கிறது மியூச்சுவலா அக்ரி பண்ணி போடுவோம். இப்ப ரெண்டுமே வந்து ரெஜென்ட் தான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ரெஜென்ட் வந்து சினிமா ட்ரேட் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ரெஜென்ட் கிட்ட வந்து படத்தை எடுத்துட்டு போய் ப்ரொடியூசர்ஸா கொடுக்குறாங்க, பிகாஸ் அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது ஒரு ப்ராப்பர் ஃபார்முலா, அழகா ரிலீஸ் பண்ணி கரெக்டாக ஆன் டைம் பேமெண்ட் ப்ரொடியூசர்ஸுக்கும் போயிடுது, எங்களுக்கும் கரெக்டாக பில் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அது அவ்வளோ ஸ்மூத்தாக சினிமா ட்ரேட் எடுத்துகிட்டு போகிறனால ப்ரொடியூசர்ஸாக எடுத்துகிட்டு போய் மூவிஸை வந்து ரெஜென்ட் கிட்ட கொடுக்குறாங்க. எங்களுக்கு வெரி ஹாப்பி. த்ரூ அவுட் வந்து அஜித் சார் படத்தை ரெஜென்ட் பண்ணுறாங்க, விஜய் சார் படத்தை நாலு ஏரியா சிட்டி சென்னைப்பேட்டில் அவங்க பண்ணுறாங்க. இப்போ நீ சொன்னீங்கல்ல அஜித் சார் படத்தை வந்து ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க, அண்ட் இதில் வந்து நாலு இடங்கள். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க கிட்ட வரும்போது ஒரு நாலு ஷோஸ் போடுங்களே, துணிவுக்கு போடுங்களேன் அப்படின்னு ஏதாச்சும். அப்படி கேட்க வாய்ப்பே இல்லை, இன்னும் நாங்கள் டாக்ஸ் எதுவுமே ஆரம்பிக்கலை. பட் அப்படி கேட்க 100% வாய்ப்பே கிடையாது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்கேஸ் அவங்க வாரிசு இப்போ ஃபோர் ஏரியாஸ் பண்ணுறாங்களே, வாரிசே பண்ணாமல் துணி மட்டும் பண்ணி வாரிசு வந்து வேற ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணியிருந்தா கூட அவங்க ஈக்குவலாக போடுறதா சொல்லுவோம். அவர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு 1100 தியேட்டர் இருக்குப்பா, 550 அவர் உதயநிதி சார் அப்போ சொல்லும் போது வாரிசு அவங்களுக்கு போல தெரியும். அப்பவே அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ இன்னும் அவங்க யாரும் எங்களை காண்டாக்ட் பண்ணல இந்த தியேட்டர் ஓனர்ஸையும். பட் அவங்க ஒரு படம் பண்ணாட்டி கூட, விஜய் சார் படத்தை பண்ணாமையோ இல்லை அஜித் சார் படத்தை பண்ணாமையோ ஒரு சாரோட படத்தை பண்ணியிருந்தா கூட அவங்க ஈக்குவலாக தான் போட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி ரெண்டு பேருக்கு ஈக்குவல் இருக்கனால. ஸோ ஈக்குவலாக தான் ஷோஸ் போட சொல்லுவாங்க. இப்போ ஆல் த மோர் ஹாப்பியான ரெண்டு படம் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸாக ஈக்குவலாக தான் போடுவோம். அந்த ஃபஸ்ட்டு ஷோ மட்டும் எங்களுக்கு தெரியல எந்த படத்துக்கு கேடிஎம் கொடுப்பாங்கன்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, தீபாவளிக்கு வந்து பிரின்ஸ் சர்தார் ரெண்டு படம் வந்துச்சு. அப்போ வந்து பிரின்ஸுக்கு வந்து ஆல் ஓவர் 5 AM கொடுத்தாங்க, சர்தாருக்கு வந்து ஆல் ஓவர் வந்து 8 AM கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம சர்தார் 5 AM போட முடியாது, பிகாஸ் அவங்க கொடுக்குறதே பிரின்ஸ் தான் 5 AM சர்தார் 8 AM. இந்த டிசைடிங் யார் ப்ரோ, இந்த ஃபேக்டர் இந்த டைமிங்? அது அது எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எப்போ ஒரு படத்துக்கு கீ வருதுங்கிறது ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டு பேரும் பேசி தியேட்டர் ஓனர்ஸுக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறத வச்சு தான் நாங்கள் போட முடியும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு படத்துக்கு 1 AM கொடுத்தாலும் போடுவோம், எதற்காவது 1 AM 1 AM 4 AM கொடுத்தாலும் போடுவோம். ஒரு படத்துக்கு 1 AM கொடுக்குறாங்க, இன்னொரு படத்துக்கு 4 AM கொடுக்குறீங்கன்னா எப்படி இருப்பாங்க ஆடியன்ஸும் வந்து வெறியா இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஒரு செட்டு உள்ளே போயிருப்பாங்க, அடுத்த செட் ரெடியா இருப்பாங்க தலைவர் படத்தை பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ நீங்க எப்படி ஹேண்டில் பண்றது, ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா? எங்களுக்கு என்னன்னா ரசிகர்கள் நாங்கள் என்ஜாய் பண்ண விட்டுருவோம், அதுக்கு தான் அவங்க வராங்க அவ்வளோ வெயிட் பண்ணி. பட் அந்த நான் சொல்றது எங்க தியேட்டர்ல எந்த தியேட்டருக்குமே ஒரு டேமேஜ் வராம, அது கிளாஸ் உடையிறதா இருக்கட்டும், இல்ல சீட் உடையிறதா இருக்கட்டும், இல்ல ஸ்கிரீனுக்கு டேமேஜா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், உங்க ஸ்டார்ஸ் நீங்க எந்த தியேட்டர்ல வேணாலும் செலிப்ரேட் பண்ணுங்க, பட் அந்த தியேட்டரை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி, கொஞ்சம் தியேட்டரை கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணி, தியேட்டருக்கு டேமேஜ் வராம பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் இப்போ திடீர்னு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அடுத்த ஷோக்குள்ள அந்த சீட்டை நாங்கள் ரெடி பண்ணி அடுத்து அவங்க ஸ்டார் படத்தை ஆடியன்ஸ் பார்க்க வரும், அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு 3 days சொல்லவே வேணாம், எவ்வளோ பேப்பர் தூக்கி போட்டு எவ்வளோ இது பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதுவும் நாங்கள் நம்ம கமலா தியேட்டரில் சில பெரிய படத்துக்கு சாங்ஸ் ஹிட் ஆகும் ஆப்வியஸாக. இப்போ இது ரெண்டு படத்துலையுமே ரஞ்சிதமே சில்லா ரஞ்சிதமே தீ தளபதி ஃபயர் தான், ஃபுல் ஃபயர் தான். ஸோ நிறையா சாங்ஸ் ஹிட் ஆயிடுச்சு ஏற்கனவே. ஸோ இந்த பாட்டை வந்து நாங்கள் ஒன்ஸ் மோர் போடுவோம் ஃபஸ்ட்டு ஒரு 3 days மட்டும். ஸோ ரசிகர்களை சந்தோஷப்படுத்த சில ஷோஸில் டைம் ரொம்ப டைட்டாக இருந்தால் போட முடியாது, பட் அப்போ நைட் ஷோலாம் உங்களுக்கு தெரியும் அப்படி டைம் இருக்கும், ஃபஸ்ட் ஷோ டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷோஸில் நாங்கள் திருப்பி போட்டு ரசிகர்களை சந்தோஷப்படுத்தோம். ஓகே, இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக சினிமா ஆடியன்ஸாக விஜய் சார் படம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்பா, அஜித் சார் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லாமல் ஒரு ரெண்டு படம் சொல்ல முடியாது. எனக்கு நிறையா படம் பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்த படம்னு பார்த்தீங்கன்னா கூட மாஸ்டர்லாம் ரொம்ப பிடிச்சது, அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கிடச்சி, அதுவும் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்த படம். வலிமை கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் மக்கள் தியேட்டருக்கு வராமல் கோவிட் பயத்தில்
வீட்டில் உட்காந்து அதிகமாக அந்த ஃபோன்லேயும் இந்த ஓடிடிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு மாஸ்டராக இருக்கட்டும் ஒரு வலிமையாக இருக்கட்டும் மக்களை திருப்பி தியேட்டருக்கு வர வச்ச போறேன்னா அதுதான் புல்லிங் ஃபேக்டர் புல்லிங் ஃபேக்டர் பிகாஸ் மாஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது ஐ ரிமெம்பர் 50% ஆக்கியூபென்சியில் வந்துச்சு எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் சீட்டில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போவும் தைரியமான படத்தை ரிலீஸ் பண்ணி மக்களை திருப்பி தியேட்டருக்கு வர வச்சதுக்கு நாங்கள் விஜய் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த ஹோல் டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி வலிமை டீமுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் திருப்பி ஒரு பிரேக் ஒன்று இருந்துச்சு திருப்பி இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது தான் மக்கள் திருப்பி தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க ஓகே பிரதர் இப்போ நீங்கள் கோவிட் பற்றி மென்ஷன் பண்ணீங்க இப்போ கோவிடோட கேஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணி பிகாஸ் இப்போ சைனாவில் கேசஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அதுவும் எவ்ரிடே அத்தனை நம்பர் ஆஃப் கேசஸ்ன்னு கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நம்மளுக்கு பட் நம்மளோட ஆசை என்னன்னா நம்மளோட ப்ரேயர்ஸ் என்னன்னா திருப்பி வரக்கூடாதுங்கிறது தான் நம்மளுக்கு நாட் ஓன்லி ஃபார் சினிமா ட்ரேட் பிகாஸ் லாக்டவுன் வந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் கஷ்டம் சினிமா ட்ரேடுன்னு நான் சொல்ல ஒரு யாராக இருந்தாலும் திருப்பி அந்த இன்கம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரொம்ப டெய்லி வேஜஸ் ஓடுறவங்களுக்கும் கஷ்டம் டெய்லி வேஜஸ் ஓடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுன்னா கவர்மெண்ட் ஹேவ் டு டூ இட் பிகாஸ் அவங்க பண்ணுறது மக்களோட சேஃப்டிக்கு இப்போ எங்களுக்கும் ஒரு ஸ்க்ரீன் ஒரு சீட் விட்டு ஒரு சீட்டுங்கும் போது லாஸஸ் எல்லா தேட்டருக்குமே அதிகமாக இருந்துச்சு பட் எங்களுக்கு அதை கவர்மெண்ட் கிட்ட கேட்கல பிகாஸ் அவங்க கவர்மெண்ட் பண்ணுறது வந்து மக்களோட நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது கோவிட் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறனால தான் ஸோ லெட்ஸ் ஹோப் அது ஸ்ப்ரெட் அப்படியே குறைஞ்சி வராமல் இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுக்கு தான் எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்பட்டு கேக்குற இந்த படத்துக்கு டிக்கெட் சொல்ல முடியுமா ரெண்டு படத்துக்கும் கேக்குறாங்க ரெண்டு படம் என்ன கேக்குறாங்கன்னா பேக் டு பேக் கொடுத்துரு நான் ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒன்னே ஒரு படம் போறீங்க நாலு பார்த்துட்டு ஃபோர் ஏம் ஒரு படம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஸோ இது இன்னொரு என்னன்னா எக்ஸாம்பிள் மூலமா எல்லாருக்கும் ரெண்டு படத்தையும் பார்க்கணும்னு இருக்கு ட்ரூ ஒரு விஜய் சார் ஃபேனாக இருந்தாலும் ஆப்வியஸா அது வந்து அன்னோன் அது கண்டிப்பா இங்க நான் சொல்லணும்னு சொல்ல அன்டோல்ட் ஃபேக்டர் ரெண்டு படத்தையும் பார்ப்பாங்க அஜித் சார் படத்தை பார்த்தவங்க விஜய் சார் படத்தை பார்ப்பாங்க விஜய் சார் படத்தை பார்த்தவங்க அஜித் சார் படத்தை பார்ப்பாங்க ஸோ இந்த பொங்கல்ங்கிறது உங்களுக்கு நான் நிறைய இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி அது ஒரு லென்த்தியான ஹாலிடேஸ் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் ஹாலிடேஸ் ஸோ அப்போ அவங்களுக்கு நிறைய ஒரு படம் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு மூவி ஒன் வீக் ஒரு படம் பார்ப்பாங்க அடுத்த வீக் இன்னொரு படம் பார்ப்பாங்க ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் சேர்ந்து வந்ததும் நான் சொன்ன மாதிரி ஒரு விதத்தில் ஹெல்த்தி தனியாக வந்திருந்தாலும் அது வேற ஒரு விதத்தில் ஹெல்த்தி இப்போ சேர்ந்து வரனால ரெண்டு படமும் ஒரு ஒன் மந்த்துக்கு கிரிப்பாக ஹவுஸ்ஃபுல்லாகவே எல்லா தேட்டர்ஸ்லேயும் கண்டிப்பாக போகும் அதுவும் இப்போ வந்து மக்கள் நல்லா இருந்தால் தேட்டருக்கு வர்றாங்க நல்லா இப்போ தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா பிகாஸ் என்னதான் ஃபர்ஸ்ட் டே ஷோ முடிகிறதுக்குள்ளே எல்லா யூடியூப் சேனல்லையும் அந்த ரிவ்யூஸ் வந்துருது அது என்னதான் வந்து சில படத்துக்கு அது அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பார்த்து வராமல் இருப்பாங்க பட் நிறையா படத்துக்கு இப்போ லவ் டுடே மாதிரி படத்துக்கு அது நல்லா இருக்குன்னு மீடியாவில் சொல்ல 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 கூட்டம் வந்து விழுகிறாங்க கண்டிப்பாக ஸோ நிறைய எக்ஸ்பெக்டடான மூவிஸ் இருக்குது நான் சொல்லாத இன்டர்வியூவே இல்லை நான் தலைவரோட டை ஹார்ட் ஃபேன் ஸோ நான் ஜெயிலருக்கு பயங்கரமாக வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருக்கேன் நான் பாபா நீங்கள் சொல்லவே தேவையில்ல 20 இயர்ஸ் கழிச்சு வருது 4 AM ஷோ டிக்கெட்ஸ் இல்லைப்பா ஸோ அந்த ஓப்பனிங் தலைவர் மட்டும்தான் இருக்கும் ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் ஆமாம் ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் ஓகே ஸோ ஜெயிலர் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ எஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டடான மூவிஸ் 2023லேயும் வெயிட்டிங்கில் இருக்குது அண்ட் தளபதி 67 அண்ட் அவங்களாம் இருக்காங்க ஸோ எல்ஜி யூனிவர்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நான் முன்னாடி இருந்த சினிமா வந்து இப்போ கம்பேர் பண்ணும்போது தனியாக ஒரு ஒரு டேரக்டரே ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ணி அதுக்கு அவ்வளோ எனக்கே நானும் எனக்கே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ்வளோ பேருக்கு அது பிடிச்சிருக்குங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தளபதி 67 அடுத்த சம்மருக்கு வந்து பெரிய பெரிய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லொக்கேஷனாகவே நிறைய இதில் சொல்லியிருக்காங்க இது வாரிசு ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும்னு ஸோ நாங்களும் ஈகர்லி வெயிட்டிங் அண்ட் எவ்வளோ ஹெல்த்தின்னு பார்க்குறீங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியும் மட்டும் இல்லாமல் ஒரு கோலிவுட் மாலிவுட் எல்லா இண்டஸ்ட்ரியும் சுற்றி ஒரு படம் பண்ணுறாங்க அப்போ வைடர் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரீச் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமாக இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும் கண்டிப்பாக ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியை இவ்வளோ தூரத்துக்கு ரீச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆல் ஆஃப் தம் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாலிபர் டைம்ல ரொம்ப கிளியராக வந்து நீட்டாக புட்டு புட்டு வச்சு எல்லாத்தையுமே அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல வாரிசு பார்ப்பீங்களா இல்லை துணிவு பார்ப்பீங்களா அதான் எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு கேடியம் வருதோ அந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ போடும் போது அப்படியே நின்று பார்ப்போம் அதுக்கு அடுத்த படமும் பார்ப்போம் ஸோ ரெண்டுக்குமே நான் சொன்ன மாதிரி நான் ஈக்குவலி வெயிட்டிங் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் இப்போ விஜய் சார் ரஞ்சித் மேக்கு டான்ஸ் ஆடும்போது தேட்டர் என்ன ஆகும்னு தெரியல அதே மாதிரி அஜித் சார் பைக் சீன் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் பைக்கில் ஏறும்போது தேட்டர் என்ன ஆகும்னு தெரியல ஸோ ரெண்டு படமும் வந்து ஃபேமிலியோட வந்து ரெண்டு பேருமே வந்து ஃபேமிலி அட்ராக்ட் பண்ணுற ஸ்டார்ஸ் ஃபேமிலியோட வந்து படம் பார்க்க படம் தான் ரெண்டுமே வாரிசாக இருக்கட்டும் துணிவாக இருக்கட்டும் ஸோ ரெண்டுக்குமே ஈகலி வெயிட்டிங் நீங்கள் என்ன படம் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி தான் ஒரு ஏம் பண்ணனா அதே மாதிரி இல்லை இல்லை ஏதாவது ஒன்று தான் சொல்லுவேன் இல்லை அப்படி இல்லை நானும் சினிமா ரசிக்கிறேன் அதனால் சூப்பர் அதே மாதிரி நான் உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம எல்லாம் பொங்கல் வரும்போது கண்டிப்பாக ரெண்டு படத்தையும் தியேட்டரில் வந்து பாருங்கள் ப்ளீஸ் கம் டு கமலா சினிமாஸ் டு வாட்ச் த மூவிஸ் தேங்க்யூ ஸோ மச் வேல்யூ டைம் ப்ரோ ரொம்ப சூப்பராக பதில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 10 மாடி
6,00,000 அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது மதுரையில் அறிமுக சலுகையாக பவுன் ஒன்றுக்கு 2,000 ரூபாய் தள்ளுபடி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.